அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஈவினிங் டீயோட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸை டீ போடுற நேரத்தில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பால் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம் ஏன்னா அப்போ தானே பால் சீக்கிரமாக கொதிக்காது ஸ்நாக்ஸுக்கு மாவெல்லாம் ரெடி பண்ண பிறகு நம்ம ஸ்பீடாக வச்சிக்கிட்டால் போதும் அப்போ தான் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகுறதுக்கும் டீ வந்து ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூணு வெங்காயத்தை கழுவிட்டு இந்த மாதிரி மெல்லிசா நீளவாகல நறுக்கிக்கலாம் கூடவே ஒரு சின்ன துண்டு முட்டைக்கோசையும் கழுவி நறுக்கிக்கலாம் கேரட்டையுமே மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கேரட் துருவுறதில் கூட துருவி போடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் முட்டைக்கோஸ் கேரட் மல்லி இலை சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு சால்ட்டு கால் டீஸ்பூன் சோடா உப்பு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேழித்து பிசைஞ்சிக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை அதுக்கு பதிலாக மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லைனா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் மிளகாய் தூள் சேர்க்கறதுக்கே நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு பிசையும் போது தான் ஞாபகம் வந்துச்சு அதான் நான் இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன் ஏன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் காரமாக சாப்பிட்டாதான நல்லாயிருக்கும் பால் வந்து லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ நான் இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கிரேட்டரில் இஞ்சி துருவி சேர்க்கும்போது இஞ்சி சாறு நல்லா இறங்கும் டீயில் ஆனால் என்ன கொஞ்சம் வந்து இந்த கிரேட்டரில் இஞ்சி ஒட்டிக்கும் அது மட்டும் கொஞ்சம் கையால் விடுற மாதிரி இருக்கும் இஞ்சி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் டீ தூள் சேர்த்துக்கலாம் பக்கத்தடுப்பில் சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய விட்டாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம் இந்த வடையை எங்கள் ஊர் டீ கடைங்களெலாம் தட்டை வடைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டு எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க முட்டைக்கோஸ் கேரட் எல்லாம் நல்லா வெந்தும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுப்பை சிம்லேயே தான் வச்சு நான் டீ போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் இதை ஃபுல்லாக சுட்டு எடுக்க முடியும்னு நான் சொல்லியிருந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேட்ச் சுட்டதும் அடுப்பை ஸ்பீடாக வச்சு நல்லா கொதிக்க விட்டு தேவையான அளவு சீனி போட்டு வடிகட்டிக்கிட்டேன் டீ கொதிக்க கொதிக்க குடிக்க மாட்டோம்ல அது ஊற்றி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் குடிப்போம் அதனால் இருக்கிற மாவையுமே வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடைசி பேட்ச் தான் பொறிச்சு எடுக்கணும் நல்ல சூப்பரான இஞ்சி டீ கூட நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பரான தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க